தலைநகர் டெல்லியில் ஒரு மணி நேரத்தில் 112.5 மில்லிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியுள்ளது. மேக வெடிப்பால் குறுகிய நேரத்தில் மிக கனமழை பெய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. August 5 வரை மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் ITO பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக சுரங்கப்பாதையில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெளுத்து வாங்கிய கனமழையால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அருகே உள்ள சாலையில் குளம் போல் வெள்ளம் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாததால் தள்ளி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. மழை நீர் வெளியே செல்ல வழியில்லாமல் சாலையில் குளம் போல் தேங்கியதாக கூறப்படுகிறது. டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய தொடர் கனமழை காரணமாக 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கனமழையால் சாலையில் தேங்கிய மழை நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியின் ஹாஸ்காஸ் பகுதியில் கனமழை காரணமாக சாலையில் திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதனையடுத்து பெரும் அசம்பாவிதங்கள் நிகழ்வதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டன. மேலும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டன. டெல்லியில் இரவு பெய்த கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக டெல்லி விமான நிலையத்திற்கு வரவேண்டிய 10 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. 8 விமானங்கள் லக்னோவுக்கும் 2 விமானங்கள் ஜெய்ப்பூருக்கும் திருப்பி விடப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தலைநகரில் பெய்த அதீத கனமழையில் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லியில் திடீரென இரவு பெய்த அதீத கனமழையால் சப்ஜி மாந்தி பகுதியில் வீடு ஒன்று இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டெல்லிக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.